குட் மார்னிங். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, இன்ஸ்டாபுள் டவுனில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரிய நேரங்களில் பாஸ்போர்ட் வந்து துளைஞ்சு போச்சு, அதனால் நாங்கள் திருப்பி யூகேக்கு திரும்பிடாமல் போயிட்டது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, நம்ம கதை கொண்டு இப்போ எங்களை எமர்ஜென்சி ட்ராவல் டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக போய் பிரிட்டிஷ் எமர்ஜென்சி ட்ராவல் டாக்குமெண்ட் எடுக்கிறத பற்றி கதை கோணும். இப்போ நேற்று நாங்கள் ஃப்ளைட் எடுத்து போக வேண்டிய நாங்கள் போகல, எங்களை பாஸ்போர்ட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போனாங்கள அங்கே தான் களை எடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ அங்கேயும் போய் ஒரு கேட்க போகிறோம். இப்போ நாங்கள் மூன்று பேர் நேற்று போக வேண்டிய நாங்கள் இங்கே நிற்கிறோம். இப்போ ட்ராவல் டாக்குமெண்ட் வருது, இப்போ போகிறதுன்னு எனக்கு தெரியலை. சரி ஓகே, வந்து நாங்கள் ஹாலிடேக்கு வந்து நாங்கள் அப்படியே இதே மாதிரி ஹாலிடே மாதிரி எடுத்துக்கொண்டு நிற்க வேண்டியதுதான். என்ன ஒன்றும் செய்யலாது, நடந்தது நடந்து போச்சு. சரி ஓகே, நிற்கிற வேலைக்கு அந்த பாஸ்போர்ட் எமர்ஜென்சி ட்ராவல் டாக்குமெண்ட் வேறு மட்டும் இங்கே சுற்றி பார்க்க முடியாத இடங்களும் சுற்றி பார்ப்போம். என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ணி செலவாக போது ஒன்றும் செய்யலாது, பார்ப்போம். நீங்கள் ஒன்றும் செய்யலாது, நீ வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய வேலையை தான் பார்க்கணும், ஒரே கவலைப்படையலாது. சரி ஓகே, வாங்க சுற்றி பார்க்கலாம், கவலைப்பட வேண்டாமா, நாங்கள் சுற்றி பார்ப்போம். இப்போ என்னடா, எங்களுக்கு எங்களை பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் எம்பசியாக பிரிட்டிஷ் ஹை கமிஷனில் எங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ட்ராவல் டாக்குமெண்ட் தர்றதுக்கான இன்டர்வியூ 10:30, இப்போ வந்து 9:00, அங்கே போகிறதுக்கு ஒரு 1.5 மணி காலம் இருக்குது, பக்கத்துலான்னு இருக்குது. இப்போ நான் அங்கே போகிறதுக்கு முன்னே காலமையிலேருந்து சாப்பிடல ஏதாவது ஒன்று சாப்பிடு போட்டு போவோம். அதுக்கு பிறகு எங்களோட பாஸ்போர்ட் எங்கே களவு போயிருக்கோம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது, அங்கே போயிட்டு நாங்கள் கேட்க போகிறோம். ஏன்டா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டுடியோ மாதிரி ரெண்டு போனால் அங்கே லொக்கருக்குலாம் பேக் வச்சது, அந்த லொக்கருக்குள்ளே வச்ச இடத்துல தான் நான் யாரும் அந்த வேலை செய்கிற ஆகலை அங்கே தூக்கியிருக்கோன்னு ஒரு பாஸ்போர்ட்டை அங்கே போயிருக்கா கேட்டு சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்டா இப்போ தொலைஞ்சிட்டுன்னு ரிப்போர்ட் பண்ணியாச்சு, இருந்தாலும் எங்களுக்கு 90% பாசிபிளாக தெரியும் அங்கே தான் போயிருக்கோம். வந்து எதுக்கும் போய் ட்ரை பண்ணுவேன், இங்கே சும்மா நினைக்க போகிறோம். கொஞ்சம் போத்தான் இருக்க சேலஞ்ச் பண்ணுறது, கொஞ்சம் போத்தான் இருக்க போய் சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். என்ன செய்கிறது, இப்படி நடந்துட்டு ஒன்றும் செய்யலாது. எல்லாம் ஒரு அனுபவம் தானே, பாஸ்போர்ட்டை கவனமாக வச்சுருக்காது, இங்கிடப்பில் பேக்குள்ளே வச்சுருந்தது, எப்படியும் ஹோட்டலுக்குள்ளே விட்டுட்டு வந்துருக்கோணும், நாங்கள் பேக்லேயே கொண்டு இருந்தது அது இங்கிடப்பில். சரி ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வந்து நாங்கள் ஒரு ஓட்டுக்கிற கேஃபே ஒன்றில் வந்து சும்மா ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் போலீஸ் எல்லாம் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. நான் ரோஷன் எல்லோரும் வந்து உள்ளுக்குள்ளே என்னென்னா பிஸி, உள்ளுக்குள்ளே போலீஸ்காரங்க அவங்க டியூட்டி போகிறதுக்கு முன்னே வந்து எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க. அதனால் ஒன்று செய்யல, இப்போ எங்களுக்கு வந்து இப்படி இந்த வெளியில் ஒரு வெளியில் காத்தோட்டமாக ஒரு டேபிள் ஒன்று நடக்குது. அப்படி நான் அதில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். எக் ஓம்லெட் மேனேஜ்மெண்ட் லைட்டாக ஓட பண்ணாங்க. ரோஷன் நீங்களே போய் என்ன சொல்லியிருக்கீங்க, நாங்கள் போய் அங்கே செலஞ்ச் பண்ணுவோம். நாங்கள் பாஸ்போர்ட் அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் நாட்கள் எடுத்துக்கணும். ஓகே, நாங்கள் போய் செலஞ்ச் பண்ணுவோம், ஒன்றும் செய்யலாது. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வலிக்கிறோம். ஓகே, ஓட பண்ண பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து எக் எக்குள்ளே டொமேட்டோ சோஸும் சீஸும் போட்டு கலந்து செஞ்சாங்க. இது வந்து எக் ஆம்லெட், இன்னும் கொஞ்சம் பிரெட் தந்தாங்க, இன்னும் மகாண்டு வருது அதில். த்ரீ காஃபி ப்ளீஸ். ஓகே, இது வந்து பிரெட்டுக்குள்ளே மீன்ஸ் போட்டது. ரோஸ் நீங்கள் இதே மாதிரி கூட தொட்டு சாப்பிடலாம், பிரெட்டோட இதையும் தொட்டு சாப்பிடலாம். ஓகே, நானு தானே இல்லை என்னோட வேறு கிடக்கு இது வந்து இந்த பிரெட்டோட இப்படி இந்த தொட்டு இந்த முட்டையர் சம்பல் மாதிரி தொட்டு சாப்பிடலாம். இங்கே உங்களே எப்படி இருக்குது, இந்த பிரேக்ஃபாஸ்ட் பேர் வந்து சொல்கிறது மெனமேன். மெனமேனு தம்பி சாப்பிட்றது பேர் வந்து பிடேசி, பிடேசி கீர் பிடேசி. இது வந்து மெனமேன். காஃபியோட ஒண்ணா, காஃபியில சாய்ஸ் பாருங்க, இந்த அவ்வளவுதான் காஃபி. உங்களுக்கு
school. நீடிப்பு சுகர் இருந்தேன். நீ சுகர் போட சுகர் போட அடி குடிக்கல. அது நாங்கள் போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு முதல் போய் கேட்போம். உடனே இப்போ தான் நாங்கள் பிரிட்டிஷ் எம்பசியில் போயிட்டு இந்த எமர்ஜென்சி பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணி போட்டு வாரோம். இப்போ என்னென்னா எந்த பாஸ்போர்ட் வந்துட்டு மகாண்ட பாஸ்போர்ட்டும் வாய்ப்பு பாஸ்போர்ட்டும் இன்னும் வேறே இல்லை. இது ஒன்று ஒன்றாக தான் வேறு ஒன்று நின்று கலெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே, அது மட்டும் நாங்கள் இங்கே நிற்க வேண்டி வரப்போகுது, ஒன்றும் செய்யலாது. நிற்க மாட்டேன், இடத்தை சுற்றி பார்ப்போம். வந்து ஒரு ஹாலிடே தானே, ஹாலிடே அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டேன்னு.